அதாவது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, ஆபாச அண்ணாமலை, அதை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பேன், விட்டுப்பட அண்ணாமலை, விட்டுப்பட டைரக்டர் அண்ணாமலை, வெரி குட். அது எப்பறம் என்ன பத்திரம் எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேப்பர்ல போடுறானே. ஆமா, கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன, என்ன சொன்ன? விட்டுப்பட டைரக்டர் அண்ணாமலை. கரெக்ட். இவனுங்க எல்லாம் கட்சியில இருக்கானுங்களா இல்ல காஜில இருக்காங்களா? கேமராமேன் இந்த மாதிரி வந்து லைட்டிங்காக நம்ம இவரு ரொட்டி சிஜி ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டியை வச்சுப்போம். நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. இதுக்கு வந்து யார் ஆர்டிஸ்ட் அப்படின்னாக்க இவங்க அந்த அம்மா பேருன்னா அலிஷா அப்துல்லா, அந்த மாதிரியான ஆட்களை வச்சுப்போம். 2009 என்ன தெலுங்கு ப்ரொடியூசர் பாப்பராவ் என்ன ஃபர்ஸ்ட் படத்துல போட்டாரு. தமிழ்ல பிக் ப்ரொடியூசர் காந்தன் எனக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் என்ன அடுத்த படத்துலயும் போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. இதுதான் இந்த கட்சி. இந்த கட்சி அப்படின்னாக்க பாலியல் ஜல்சா பார்ட்டி. விட்டுப்புறம் எப்படி எடுப்பது, அதாவது யாரை வைத்து யாரை நடிக்க வைப்பது, யாரை மாட்டி விடுவது அப்படிங்கறதுதான் கட்சி. இந்த கட்சி எண்ணங்கள் மட்டும்தான் இவருடையது. ஆக்கம், ஊக்கம், உணர்வு, இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா. இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர்றதுதான் ஐயாவுடைய வேலை. இப்ப நம்ம வந்து பல இடத்துல சொல்லியிருக்கோம், மக்கள் சொல்றாங்க பாலியல் ஜல்சா கட்சி இதுன்னு சொல்றாங்க. இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. சார், ஒரு கட்சியில ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில தலைவர் பதவியில இருந்துகிட்டு 10 பொம்பளைங்களை ரெடி பண்ணி 10 பேரட்ட பழக விட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியில லீக் பண்ணாங்க. அட பேயில போன், நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பயல பொம்பளை புரோக்கர் நீ. இவர் வந்து கர்நாடகாவுல ஒரு வந்து போலீஸ் அதிகாரியா இருக்கும் பொழுது அங்க ஒரு வந்து டிஐஜி சம்பந்தப்பட்ட ஒரு வந்து லேடி சம்பந்தப்பட்ட ஒரு வந்து வீடியோல சிக்கி கண்டுபிடிச்சுட்டே இருக்கானே. அப்ப வந்து இந்த பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பி எல் சந்தோஷ்ங்கிறவருடைய ஒரு லிங்க் கிடைச்சி அவரு இந்த கேஸ்ல இருந்து அண்ணாமலையை காப்பாத்தி இதுதான் அண்ணாமலை அந்த வந்து வேலையை விட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. ஏன்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதையினோட காரி துப்புற மாதிரி இருக்கு. அதாவது இவனுங்களே அங்கிருந்து வந்து ஒரு இது என்னது பொண்ணுங்களை செட் பண்ணி பேச வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ண வச்சு அதை வந்து ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி பாஸ் அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். அண்ணாமலை வந்து கட்சிக்குள்ள வராரு. இவர் இந்த மாதிரி வந்து டக்குன்னு வரவும் இந்த கட்சியில இத்தனை ஆண்டு காலமா கத்தி பார்த்த இவர் பல அச்சிராஜா போன்ற பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற இளகணேசன் போன்ற எல் முருகன் போன்ற இவங்களை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் ஒரு கோபம் வரதானே செய்யும். அண்ணாமலைய வந்து எப்படி எல்லாம் அவங்க வந்து கட்சி ஆபீஸ்ல ஒதுக்குனாங்க, நிராகரிச்சாங்க, அசிங்கப்படுத்தினாங்க எல்லாத்துக்கும் தெரியும். மதன் ரவிச்சந்திரனை வச்சு என்ன பண்ணாங்க, ஒரு வந்து லேடியை விட்டு பேச வச்சு அதுல நம்மளால ஜிங்கு ஜெகா ஜிங்கு ஜெகாலாம் அடிச்சு. பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளராக இருந்து வந்த திரு கே டி ராகவனை வீடியோ போன்று சமூக வலைதளங்களில் வெளியானது. என்ன படம்? இது மட்டும் இல்லாம கேசவ நாயகம் வீடியோ இருக்கு. நான் திரும்பவும் கேக்குறேன், இது கட்சியா இல்ல காஜியானா? ஒப்பனா சொல்றேன், நீங்க எப்படி நினைச்சா சரி, அவுத்து போட்டு முன்னால நின்னா கூட திரும்பி பார்க்காத ஒரு மனுஷன். கேசவ நாயகம் அவுத்து போட்டு நின்னா கூட பார்க்க மாட்டான்னு நம்ம சொல்லுது. அப்ப நீ நின்னு பாத்தியான்னு கேட்க தோணுது எனக்கு. இதுக்கெல்லாம் யாரு அண்ணாமலைய பாப்பானுக்கு ஒரு எடுப்பு, இதுக்கு ஒரு துடுப்பு தான் நம்ம ரெட்டி. அழகு சோறு மிச்சமேதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுறேன். ரெட்டியோட வேலை என்னன்னா இது பெண்கள் இருப்பாங்கல்ல பழகுவாங்க, பழகி அவங்க கிட்ட வந்து ஆபாசமா பேசி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. வெறுப்பா இருக்கிற அங்கிள்களுக்கு விருப்பா இருக்கிற ஆண்டிகளையும், கருப்பா இருக்கிற அங்கிள்களுக்கு கருக்கா இருக்கிற ஆண்டிகளையும், ஃப்ரீயா இருக்கிற பசங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற பொண்ணுங்களையும் கனெக்ஷன் கொடுத்தோம்.
அதன்படிதான் அண்ணாமலை ரெட்டியா இருக்கட்டும் பிஎல் சந்தோஷா இருக்கட்டும் இவனுங்க பண்ற வேலை என்னன்னா இந்த மாதிரி கட்சிக்கு வர நம்பி வராங்க. சர்றா அந்த வந்து கட்சிக்கு போனா சமுதாய பணி செய்யலாம், அங்க போனா சமுதாய பணிலாம் செய்ய முடியாது, ஜலபுல பணி தான் செய்யலாம். போராடுவோம் இந்த அலிஷா அப்துல்லான்னு ஒரு லேடி இருக்குல்ல, அந்த லேடியை வச்சு அங்கே மாதிரி நம்பி வர பெண்களை அவனை என்ன பண்ணுறானுங்க, ஒரு பகடகாயை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பெண்கள்கிட்ட வந்து பதில் ஆசையை காட்டுறானுங்க. நீ இந்த பதவி வாங்கிடலாம், நீ அந்த பதவி வாங்கிடலாம், நீ எம்எல்ஏ வாயிடலாம். நாளைக்கு நான் எம்எல்ஏ ஆவேன், நாளைக்கு எம்எல்ஏ ப்ரெக்னென்ட் ஆவாம இருந்தா சரி போ ஸ்டார்ட் பண்ணு. இங்கே இங்கே வா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.